இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லூர் அன்னையுடைய பக்தர்களே, வருகின்ற வாரம் ஆண்டவருடைய பாடுகளின் குறுத்து ஞாயிறை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த குறுத்து ஞாயிறானது இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை அரசர் என்று வெளிப்படுத்தி முழங்கிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் ஒரு முன்னோட்டமாக இன்றைய நற்செய்தியிலே தந்தையாகிய கடவுள் தனது மகனை மாட்சிப்படுத்துகின்ற செய்தியை கேட்டோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. இன்றைய மறையுறையிலே இந்த ஒரு வார்த்தையை பற்றி நாம் தியானிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்திலே ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது. உதாரணத்திற்கு செவ்வாய்க்கிழமை என்றால் என்ன ஸ்பெஷல்? புனித அந்தோனியார், கோடி அற்புதரான புனித அந்தோனியார், சரிங்களா? புதன்கிழமை என்றால் துய சூசையப்பர், துய வளனார், திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான துய வளனார். வியாழக்கிழமைன்னா குழந்தை எஸ், ப்ரைஸ் அலார் சொல்லுமா? ப்ரைஸ் அலார், ப்ரைஸ் அலார், எஸ்வுகே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வெள்ளிக்கிழமைனா தூய இருதய ஆண்டவர், சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். சனிக்கிழமை என்றால் அன்னை மரியாளுடைய நினைவு. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை வார வாரம் நினைவு கூறுகிறோம். திங்கட்கிழமை பரிசுத்த ஆவியினுடைய தினமாக கொண்டாடுகின்ற வழக்கம் இருக்கின்றது. இப்பொழுது நாம் வியாழக்கிழமையை பற்றி சிந்திப்போம். வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துகின்றோம், சரிங்களா? அதில் எந்தவித சந்தேகம் இருக்கக்கூடாது. குழந்தை இயேசுவை வியாழக்கிழமையில் நாம் மகிமைப்படுத்துகின்றோம். இப்போ குழந்தை இயேசுவினுடைய தாரக மந்திரம் என்ன? நான் உன்னை மகிமைப்படுத்தலை, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், சரிங்களா? வரலாற்றிலே நாம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இந்த ஒரு வார்த்தை எப்படி வந்தது என்பதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குழந்தை இயேசுவினுடைய சுரூபம் 19 இன்ச். அந்த அளவிலே ரஷ்யாவிலே ஒரு சுரூபம் இருந்தது. அந்நாட்டினுடைய உள்நாட்டு போரின் பொழுது அந்த சுரூபத்தை உடைத்து விடுகிறார்கள். அந்த கை இப்படி வச்சிருக்கிறார்ல, இப்படி வச்சிருப்பார். இந்த பக்கம் இடது கையிலே உலகம், இந்த கரத்தில் இப்படி வைத்து கொண்டிருப்பார். அந்த சுரூபம் அந்த விரலை ஒடித்து விடுகிறார்கள் அந்த உள்நாட்டின் போரின் பொழுது. இந்த உடைந்து போன அந்த சுரூபத்தை கார்மேல் சபையை, எங்கள் சபையை சார்ந்த ஒரு துறவியானவர் எடுத்து அந்த அவருடைய சேப்பல் வழிபாட்டு தலத்திலே வைத்து வழிபாடு செய்கின்றார், வணக்கம் செலுத்தி வருகின்றார், ஆராதனை செலுத்துகின்றார். அப்பொழுது ஒரு நாள் இரவு அந்த கார்மேல் துறவியினுடைய கனவிலே குழந்தை இயேசு தோன்றி, எனக்கு கை உடைஞ்சிடுச்சு, கை விரல் உடைஞ்சிடுச்சு, அதனால் எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்றார். நீ என் மீது இரக்கம் காட்டினாய், நான் உன் மீது இரக்கம் காட்டுவேன் என்றாராம்.
அதன் பிறகு நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்றாராம். ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுமா? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்றிலிருந்து இன்று வரை நாம் எந்த குழந்தை இயேசுனுடைய ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று. வியாழக்கிழமையினுடைய மற்றொரு முக்கியத்துவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய நாள். சரிங்களா? பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, உயிர்ப்பு ஞாயிறு. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு தனது உடலை, தனது இரத்தத்தை அப்பமாகவும் பானமாகவும் இந்த உலகிற்கு அளித்த நாள். அந்த நற்கருணையை தான் நாம் அன்றாடம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு மகிமை பொருந்திய குழந்தை இயேசுவினுடைய வல்லமையை தந்தையாகிய இறைவன் மூன்று நிகழ்வுகளில் வெளிப்படுத்துகின்றார். முதலிலே அவர் யோர்தான் ஆற்றங்கரையிலே தூய திருமுழுக்கு யோவானுடைய கரங்களிலிருந்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானம் திறந்து பரிசுத்த ஆவி புறா வடிவில் அவர் மீது இறங்கி வந்து, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று தந்தையாகிய இறைவன் அவரை மகிமைப்படுத்துகின்றார். இரண்டாவது, தாபூர் மலையிலே தனது சீடர்கள் ராயப்பர், அருளப்பர் மற்றும் யாகப்பரினுடைய முன்னிலையிலே அவர் உருமாறுகின்றார். அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவும் மோசேயும் அவருடன் இருக்கிறார்கள். அவருடைய முகம் கதிரவனைப் போல இருந்தது என்று நற்செய்தியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்பொழுது தந்தையாகிய இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று சொன்னார். மூன்றாவது முறையாக இன்றைய நற்செய்தியிலே தனது மகனின் பெருமையை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெருமையை, மகிமையை உணர்ந்த கிரேக்கர்கள் ஆண்டவர் இயேசுவை காண வருகின்ற பொழுது சொல்கின்றார், இன்று முதல், இந்நேரம் முதல் தந்தையாகிய இறைவன் மகனாகிய கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற நேரம் வந்துவிட்டது என்று உரைத்தவுடன் அவர் சொல்கின்றார், மாட்சிப்படுத்தினேன், இனியும் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்கின்றார். திருச்சபையினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பல்வேறு மனிதர்கள், புனிதர்கள், நல்லவர்கள் இந்த இயேசுவை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தையும் அவருடைய பணிவாழ்வையும் கண்டுணர்ந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தை வடிவிலே அவரிடம் வந்திருக்கிறார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் தூய பதுவை அந்தோனியார் ஒரு நாள் ஒரு நகரத்தில் உள்ள ஒரு பெரிய மனிதனுடைய வீட்டிற்கு விருந்திற்கு செல்கின்றார். அப்பொழுது இரவு நேரத்திலே அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து ஒரு வெளிச்சமானது வந்து கொண்டிருப்பதை அந்த வீட்டு உரிமையாளர் காண்கின்றார். உள்ளே சென்று அந்த துவாரத்தின் வழியாக பார்க்கின்ற பொழுது திருவிவிலியம் திறந்திருப்பதையும் அதன் மேல் குழந்தை இயேசு நின்று கொண்டு அந்தோனியாரிடம் உரையாடி கொண்டிருப்பதையும் கண்டார் என்று வரலாறு சொல்கின்றது. தூய அவிலத்தரசம்மாள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து தனது கண்ணியர்களுக்காக 17 மடங்களை உருவாக்கியிருக்கின்றார். அப்பொழுது ஒரு மடத்திற்கு அந்த மடத்தில் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை காண்பதற்காக அவர் விஜயம் விசிட்டேஷன் செய்கின்ற பொழுது அது ஒரு அடைப்பட்ட கார்மல். எனவே அந்த அடைப்பட்ட கார்மலிலே உள்ளே யாரும் நுழைய முடியாது, அங்கு கன்னியர்கள் மட்டுமே வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் மாலை வேளையிலே இரவு அந்த மாலை ஜபம் முடித்த பிறகு அந்த படிக்கட்டின் வழியாக இவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் புனித அவிலத்தரசம்மாள். அப்பொழுது ஒரு சின்ன குழந்தை
அந்த வளாகத்திலே விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறார். அவர் கேட்கிறார், தம்பி இங்கே வாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது அந்த குழந்தை கேட்கிறாரு, நீ யார் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இயேசுவின் தெரசால். அப்போ அந்த குழந்தை சொல்வது, நான் வந்து தெரசாலின் இயேசு என்று சொன்னதாக வரலாறு கூறுகின்றது. நெடும் பயணத்தின் பாதுகாவலரான தூய கிறிஸ்டோபர் வாழ்க்கையிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒரு ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வருகின்றது. அப்பொழுது அவர் இங்கு ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தை தன்னை இந்த ஆற்றை கடக்க உதவி செய்யுமாறு அவரிடம் கேட்கின்றது. சரி, அதற்கு என்னன்னு சொல்லிட்டு அதை தூக்கி தனது தோளிலே வைத்து அந்த ஆற்றை கடக்க முயல்கின்றார். சிறு குழந்தையாக இருந்தாலும் அவருடைய அந்த வெயிட் அதிகமாக இருப்பதை உணர்ந்து மிகவும் கடினப்பட்டு அந்த ஆற்றை கடந்து அந்த குழந்தையை அவர் இறக்கிவிடுகின்ற பொழுது அவர் குழந்தை இயேசுவாக இருந்தார் என்று வரலாறு சொல்கின்றது. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சதா காலமும் மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றுள்ளோம். எவ்வாறு விண்ணகத்தில் வானதூதர்கள், மூப்பர்கள், அதிதூதர்கள், காவல் தூதர்கள் இந்த மூவர் இறைவனுக்கு மகிமை செலுத்துகிறார்களோ அதே போல இந்த மண்ணகத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது எங்கள் எல்லோருக்காகவும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, உமக்கே நன்றியும் ஆராதனையும் வணக்கமும் செலுத்துகின்றோம் என்று அகில உலக திருச்சபை அவரை வணங்குகின்றது. இனி வரும் நாட்களில் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தும் ஒரு கருவிகளாக மாற இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.